இருக்கா? ஆ இருக்காங்க சார். இந்த கேரட், கோஸ், பீன்ஸ், கொடமுளகா, அப்புறம் இந்த ப்ளம்ஸ் இதெல்லாம் பண்ணணும். இருக்காங்க சார். என்னங்க? ஏமாமா, இங்க வந்து உங்க காய்கறி வியாபாரம் போலியா? அத எப்படி போவோம்? ஒரு நிமிஷம். என்ன? என்ன? எவ்வளவு? 20 ரூபாய் பூக்கடையில கொடுக்கணும். விஜய் நீ கொடுக்க, நான் போய் வாங்கிட்டு வந்தறேன். ஆமா, ஏ வீட்டுக்கார எங்க? ஆ டபர் போ. ஏங்க இதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாதா? அதெல்லாம் இல்ல சார். பரவாயில்ல, என்கிட்ட பொருள் வாங்குறவங்க எல்லாம் கேரண்டி இல்லைன்னா வாங்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுங்க. சரி, இதெல்லாம் தவணை முறையில கொடுப்பீங்கல்ல? விலையே கம்மி தான், அதுவும் இல்லாம நாங்க பிளாட்ஃபார்ம்ல வைக்கிறவங்க. இந்த காலத்துல தொழில் பண்றது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்றீங்க? ஆமா சார், இதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டிட்டு பேசாம குதிரை ஓட்ட போயிடலாம் இருக்கேன். குதிரை ஓட்ட போறீங்களா? ஆமா சார், இந்த எல்லாம் ஃபுல்லா ஓட்டலாம் இருக்கேன். அது ஒரு நல்ல ஐடியா தான். உங்க ஊர்ல பீச் இருக்குல்ல, அங்க போய் ஓட்டுங்க. என்ன லீலா, என்ன பத்தி மட்டும் பெருசா பேசுன, இப்ப என்ன சொல்ற? அதானே அந்த சிரிப்பு சிரிச்ச. ஆமா, எங்க எங்க ஆள காணோம்? எங்க ரெண்டு பேரும் ஆள காணோம்? அங்க பாரு. வீட்டை விட்டு வெளில போட மாட்டேன்றாங்க. அண்ணே, மெட்ராஸ்ல எப்படி போகும்? வருஷம் பூரா வெயில் அடிக்குது. நான் இப்ப அதை சொல்லல, இந்த பெங்களூர், டில்லி அங்கெல்லாம் அனுப்பலாம்ல. அண்ணே, என்னை விட பயங்கரமா தேறிட்டீங்க. இங்க பாரு கோபி, இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். இந்த பெங்களூர்ல, டில்லியில அங்கெல்லாம் குளிரா இருக்கப்போ நமக்கு கொஞ்சம் வேலை கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஆர்டர் எடுத்து பண்ணலாம்ல. இப்ப நீ என்ன பண்ற, இந்த பெங்களூர்ல டில்லியில யாரா இருக்காங்க விசாரிச்சு இப்பவே ஆர்டர் கொடுக்கறத பத்தி யோசிக்கணும் கோபி. என்ன 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 போ என்னவா? எங்க நாலு பேரோட வீட்டுக்காரங்களும் இங்க வந்ததுக்கு அப்புறமா பிசினஸ் பத்தியே பேசுறத பாக்கும்போது எங்களுக்கெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போச்சு. ஆமா, ஒருத்தர் காய்கறி கடை, ஒருத்தர் எலக்ட்ரிக் சாமா, இவங்க ரெண்டு பேரும் துணிமணி கடை. இதுல தனோக்க வேற அந்த பூக்கடைக்காரங்க கிட்ட என் புருஷனுக்கு பூக்கடை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு ஒரே அழுதுட்டு வந்துருச்சு. இல்ல சுமாரு, அப்படி சொன்னதா ஒரு இது இருக்கும். போங்க. என்ன வார்த்தை சொல்லிட்ட? ஏ நீ இல்ல பாட்டு போங்க பிள்ளைங்களா, சரிவா இருக்குது.
இப்படி தாங்க எப்பவுமே சம்பந்தம்லாம் யார்ட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பேன் யாருங்க யார் உங்களை திட்டுங்க அம்மா யார் மேல திட்டலமா நீ மட்டும் ஆரம்பிச்சிராத இப்படி தான் நான் ஏதாவது சொன்னா உடனே சரண்டர் ஆயிடுவாரு ஐயோ இந்த மாதிரி சரண்டர் ஆகுற புருஷன் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் விஜி ஐயோ என்னதே மோத்த பார்த்தா ரொம்ப சந்தோஷமா தெரியுது ஆனா ஒண்ணுமே பேச மாட்டேங்கறீங்க ஒண்ணே இல்ல அவ்ளோதான் அது மனசு இதுக்கு முன்னாடி மனசு இவ்வளவு லேசா இருந்ததே கிடையாது கோபி சின்ன வயசுல இருந்தே கடை சந்தடின்னு இருந்துட்டேனா இப்ப கூட கடை வீடு லாரி ஆபீஸ்னு தினமும் மனசுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கும் அவனா குடும்பத்தோட கிளம்பி கோவில் குடம்னு ஏதாவது டூர் எல்லாம் போகும்போது இவெல்லாம் தொழில விட்டுட்டு எப்படி போறான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆனா இப்போ நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒண்ணா வந்திருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மனசு லேசா தெளிவா எந்த டென்ஷனும் இல்லாம எதை பத்தியும் கவலை இல்லாம உங்களோட எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா கிளம்பி வந்திருக்கேன்னா எனக்கு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா ஏதோ ரொம்ப காலமா ஒரு இருட்டறையில இருந்துட்டு இப்ப திடீர்னு காத்தாட வெளிச்சத்துல வந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனா ஆனா ஒண்ணு கோபி ஒவ்வொரு வருஷமும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி கிளம்பி வந்துடணும் கோபி ஆனா இதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு எதுக்கு நீ தேங்க்ஸ் பின்னா அங்க கோயில்ல பிரச்சனை நடக்கும்போது நேரா கிளம்பி மெட்ராஸுக்கு போயிருந்தோம்னா இந்த அனுபவம் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குமா இந்த யோசனை சொன்னது நீங்க தானே அதை சொல்றீங்களா எப்படியோ எல்லாருமே மனசு விட்டு பேசி சந்தோஷமா இருக்கோம்லண்ணே இப்ப சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல இங்க வாங்க இனிமே யார் மறந்தாலும் நான் மறக்காம ஒவ்வொரு வருஷமும் உங்க எல்லாரையும் ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன் ஆமா கோபி எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷத்துல இங்க இருந்து அப்படியே குதிக்கணும் போல இருக்கு ஐயோ இவர பாருங்களேன் இப்ப கூட வில்லங்கமா தான் பேசுறாரு இது சொன்னால உங்களுக்கு வில்லங்கமா தான் தோணும் ஏன்னு நான் மட்டும் தான குதிக்கிறேன்னு சொன்னேன் இவனை எழுதிட்ட குதிக்கிறேன் சொன்னேன் நல்ல எண்ணம் தான் ரவிக்கு சம்மதி அம்மாக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு பாவம் பசியோடு இருப்பாங்க அப்ப பாத்து போங்கப்பா ஹோட்டல்ல தான் படுப்பா பசிக்கு சாப்பிடலாம் கொஞ்சம் கூட கவலையே இல்லாம சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க இத்தனை சந்தோஷத்தை நாம இத்தனை எத்தனை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா சம்மந்தி இப்பதானே வெளியிடத்துக்கு வந்திருக்கோம் அதான் தெரியுது இதுக்கு தாமா நான் இத்தனை ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருந்தேன் நம்ம குடும்பத்துல அத்தனை பேரும் ஒத்துமையா ஒரு கவலை இல்லாம எப்போ சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவ கண் திறந்துட்டான் ஒண்ணு தெளிவா இருக்குதுமா அவன் அப்படிதான் எல்லாமே நடக்கும் சில சமயம் சேர்த்து வைப்பான் சில சமயம் பிரிச்சு வைப்பான் நம்மளை பொறுத்த வரைக்கும் சேர்த்து வச்சான் பிரிச்சும் பார்த்துட்டான் இப்ப என்னோட பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சிட்டான் இனிமே சந்தோஷத்தை பாருங்க என்னோட நாலு பொண்ணுகளு நாலு மருமக பிள்ளைகளு எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நல்ல மனசு இருந்தா எல்லாம் நல்லபடியாவே நடக்கு ஆமாமா நம்ம மனசுப்படி தான் எல்லாமே நடக்கும் நிர்மலா இந்தாமா உனக்கு நான் போய்
அப்பா போர்மா போர்மா அப்பா என்னமா நான் ஒரு விஷயம் சொல்ல நீங்க ஆச்சரியப்படுவீங்க ஆச்சரியப்படுவனா ஹாஸ்பிடலுக்கு செல்வம் சார் பாக்க ஒரு பொண்ணு வந்துச்சு யாரோ அவருக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா அது யார் தெரியுமா சொன்னா தானமா தெரியும் அவங்க தான் செல்வம் சாரோட வைஃப் என்னமா சொல்ற செல்வம் வைஃபா என்ன சக்தி சொல்ற செல்வத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆமாமா முதல்ல அவர் தன்னோட வைஃப்னு சொன்னப்போ என்னடா இவர் திடீர்னு இப்படி சொல்றாரேன்னு நினைச்சேன் ஆனா வெளியில வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசினதுக்கு அப்புறம்தான் என்னால முழுசாவே நம்ப முடிஞ்சது நான் கூட அந்த பொண்ண பார்த்ததும் சட்டன இந்த மனசுல வேற மாதிரி தான் நினைச்சேன் என்ன நினைச்ச டிடிப்புன செல்வத்த ஹாஸ்பிடல்ல கவனிச்சிட்டு ஒரு பொண்ணு சகஜமா இருந்தா என்ன தோணும் அப்படி எல்லாம் செல்வம் தம்பிய பத்தி தப்பா நினைக்க கூடாதுமா அவரை பத்தி நமக்கு தெரியாதா என்ன அதுக்கு அப்புறம்தான் அவ யாரன்னு தெரிஞ்சதும் எனக்கே ஒரு நிமிஷம் அடடா அப்படி நினைச்சிட்டோமே தோணுச்சு ஆனா இந்த மனசுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்ன தோணுச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குன்னு என் மனசுக்கு தோணுச்சுப்பா அவங்களுக்கு செல்வம் சார் மேல பிரியம் இருக்குற மாதிரி தான் பா தெரியுது என்னமா சொல்ற அவங்க கண்ணலயே தெரிஞ்சதே அவங்க செல்வம் சாரை பார்த்த விதம் பேசினது எல்லாமே அவங்களுக்கு இவர் மேல இருக்கிற பிரியத்தை வெளிப்படுத்துற மாதிரி தான் இருந்தது அவங்க ஜோடி பொருத்தமும் ரொம்பவே நல்லா இருந்ததுப்பா இப்படிப்பட்டவங்க ஏன் பெரியனோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதுல என்னமா இருக்குது அவங்க அவங்க வாழ்க்கையில விதவிதமான பிரச்சனை இருக்கத்தானே செய்யுது இருந்தாலும் அவங்களும் நல்லவங்களா தான் இருக்காங்க என்கிட்ட வந்து அவரை நல்லபடியா கவனிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க சொன்னப்போ அவங்க முகத்துல நிஜமான அக்கறையை நான் பார்த்தேன் அவங்க ஏன் இவரை பிரியனோ எல்லாம் விதிப்படி மனசுப்பா அவர் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது எப்படிப்பா இப்படிப்பட்ட ரெண்டு பேர் எப்படி பிரிய முடியும் கோவப்பட்டு பிரியற அளவுக்கு அப்படி என்னப்பா நடந்திருக்கும் எனக்கு விதி மேல நம்பிக்கை வருதுப்பா இந்த பார்மா நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் ஆன பிறகு அவங்களுக்குள்ள ஒரு புது உலகம் உண்டாகும் அதுல இன்ப துன்பம் கஷ்ட நஷ்டம் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் உனக்கு கல்யாணம் ஆன பிறகு செல்வம் சாரை பார்த்தா கல்யாணம் ஆனவர்னு துளி கூட தோணலப்பா அவர் இத பத்தி என்கிட்ட இதுக்கு முன்னாடி சொன்னதே இல்ல சக்தி அந்த பைய மனசு பூ மாதிரி ஆனா அந்த மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒரு கசப்பான கதை இருக்குது அதனாலதான் நமக்கிட்ட சொல்ல மறைக்கிறாப்ல இந்த பாருமா நீ இது சம்பந்தமா அவர்கிட்ட எதுவும் கேட்க கூடாது ஏன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசு கர பையன் அது மனசு புண்படலாமா அதனாலதான் சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லம்மா அந்த பொண்ணு அவருக்கு ஒரு நல்ல துணையா இருப்பாப்பா இதான் என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கு இத பத்தி அவர்கிட்ட பேசினா நீ நினைக்கிற மாதிரி செல்வத்துக்கு நல்லது நடந்தா சந்தோஷம்தான் இனிமே நீ அவரை பார்க்கவோ பேசவோ டிஸ்டர்ப் பண்ணவோ உனக்கு உரிமை கிடையாது மறுபடியும் சொல்றேன் நீ எக்காரணத்தை கொண்டு அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாது புரியுதா எனக்கு என்னமோ மாணிக்கண்ணன் சொன்ன மாதிரி
லாட்ஜுக்கு போய் விஜய பாக்குறதுக்கு பயமா இருக்கு. அவள பாம்பு சிங்கம் பயப்படக்கூடாது. போசகல இது இங்க சொல்றீங்களா நீங்க? இதே தனானி முன்னாடி போய் சொல்லுவீங்களா? சொல்லலாம், ஆனா சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன? நான் ஆம்பளை ஜிங்கம், நான் பொம்பளை ஜிங்கம். யா கோபி, இனிமே நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்டா. ஏய் போஸ், அப்ப நான் யாரா? எங்க கூட கூட்டு வச்சுக்கடா. டேய், நான் உங்க கூட எல்லாம் கூட்டு சேர மாட்டேன்டா. வேணும்னா நீங்க என் கடையில கூட்டு வைங்க. பழுப்பு விக்க சொல்றாயா? பழுப்பு பழுப்பு விக்க சொல்றாயா? என்னடா பல்புன்னா அவ்வளவு சாதாரணமான விஷயமா? பல்புன்னா என்ன? ஒளி, வெளிச்சம், லைட். இந்த ரவி மட்டும் இல்லைன்னா மெட்ராஸ் இருட்டாயிடும். கரெக்டா சொல்லடா மாணிக்கம், நீதான் என்ன கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. மாணிக்கம் மட்டும் இல்லைன்னா மெட்ராஸ்ல யாரும் குழம்பு வைக்க முடியாது. என்னன்னு சொல்லுங்கடா. எங்க அம்மா உன்ன திட்டினது ரொம்ப பெரிய தப்பு. என்ன வார்த்தை சகல சொல்லிடி? உங்க அம்மா எனக்கு அம்மாயா? எனக்கு அம்மா, அவங்க தெய்வம்யா, தெய்வம். அவங்க என்ன இப்படி அடிக்க, இப்படி 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 கூட அடிக்கல. அம்மா மட்டும் வேதமா இல்லைன்னா அவங்க கால எப்படி கால விட்டுருவாங்க? எங்க அம்மா இல்லாம இருக்கும் போது எதுக்கு இந்த பேச்செல்லாம்? அம்மா இல்லையா? இல்லையா, அம்மா பத்தி தக்க கட்டி இருக்கல. ஓ கால என்னையா அடிச்சிருவேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. 1 கோடி ரூபா வேணுமா சொல்லு, நான் தரேன். நான் தரேன், அதை வச்சு பிசினஸ் பண்ணிக்க. ஏன் நான் தர மாட்டேனா? டே போஸ், உனக்கு 1 லட்சம் நான் தரேன், நீ பிசினஸ் பண்ணா. என்னைய அது, என்னைய மட்டும் தனியா ஒதுக்கிட்டீங்க. உனக்கு 1 கோடி ரூபா வேணுமா? அவங்க கிட்ட வாங்க. ஏன் நான் கோபிக்கு 1 கோடி ரூபா கொடுக்க மாட்டேனா? என்ன தவணை முறையில கொடுப்பேன், மாசம் மாசம் 200-300. யோ, உனக்கு எது நியாயமா இருக்கா? போஸ் பொறுத்த வரைக்கும் கோடிங்கிறீங்க, லட்சங்கிறீங்க, ஆனா எனக்கு மட்டும் 100-200. அவ்வளவு தூரம் ஒதுக்கப்பட்ட ஜென்மாவும் நானு. கோபி, நீ தெய்வம்டா. நீ மட்டும் இல்லடா, பஞ்ச பண்ணாலே எல்லாரும் ஊர்ல சுத்திட்டு இருந்திருப்பல. நீ குல தெய்வம்டா. உனக்கு என்னடா, கிடா வெட்டணுமா, மொட்டை அடிக்கணுமா? அடிக்கிறேன்டா. தண்ணி அடிச்சு சும்மா வளராத. இவன் நமக்கு பேண்ட் போட்ட தெய்வம். விட்டுரு சும்மா வளருகிட்ட. டே பாஸ், இங்க வா, இங்க வாடா. எங்க அம்மாவை அடிச்சவன நீ அடிச்ச இல்ல, அன்னைக்கு உன்ன மதிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா. அன்னைக்கு கோபி வீட்டுல என்னது சடங்கு? யாரும் காக்கா கண்ண ஒருத்தா இருக்கானா? லட்சுமணே. அந்த நாதாரி உன்னை கேவலமா பேசும்போது எனக்கு எப்படி கோபம் வந்துச்சு தெரியுமா? இத பத்தி ஃபீல் பண்ணி நான் சரோ கிட்ட கூட பேசினேன். நீ வேணா அவங்க கிட்ட கேளு, எனக்கு தெரியும். நாதாரின்னு சொன்னீங்கல்ல, அது எங்க மாமா. சாரி, மறந்துட்டேன். நான் உங்க சகல. அது நேவா இருக்கு. அது போதும். லூசா பண்ணி தனியா உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்க, சந்தோஷத்துல சிரிக்கிறேன்டா. நீங்க எதுக்குடா சிரிக்கிறீங்க? நீங்க எதுக்குடா? நாங்க சந்தோஷத்துல சிரிக்கிறோம். நாங்க மட்டும் சந்தோஷம் ஆகக்கூடாது. இங்க இருந்து நம்ம எல்லாரும் ரூம் போன பிறகு யாரும் எதுக்காவும் யார்கிட்டையும் நம்ம தண்ணி அடிச்ச விஷயத்த வளரக்கூடாது. ஏன்?
ना பண்ணிடுவா பச்சனே அந்த போ அந்த போ எடுப்பா அட அட வா என்ன ரூம் போலாம் பொண்டாடே கூட வா வா ஸ்வெட்டர் வாங்கிட்டு வர சொன்னா போன மனுஷன் ஆளை காணுமே எங்க போய் தொலைஞ்சாங்களோ அதானே போன மனுஷங்கள இன்னும் காணோம் எவ்வளவு நேராச்சு நொறட்டு நொறுக்குன்னு நாலு வார்த்தை கேட்டதான் புத்தி வரும் ஆமா ஏன்டி இவ்வளவு கோவப்படுறீங்க போன இடத்துல நேரா இருக்கும் வந்துருவாங்க அங்க பாரு நாலு பேரும் வர மாதிரி இல்ல ஆமா நாலு பேர் வர்றது தெரியுது கோபியும் ரவியும் வர்றது தெரியுது யாரோ ரெண்டு பேர் புதுசா வராங்க ஆமா ஏன் வீட்டுக்கார ஓ வீட்டுக்காரங்க மாணிக்க ஆமா அவதம் பேண்ட் போட்டுட்டே ஏ வீட்டுக்காரன்டா கோபி என்ன நம்ம இந்த பேண்ட் ஆர்டர் இருக்கோம் கோபி மாமாக்கு பேண்ட் சூப்பரா இருக்கு அங்க அதெல்லாம் சரி அவங்க நடந்து வர நடைய பாத்தீங்களா எல்லாரும் எல்லாரும் நம்ம கரெக்டா இருக்கு பாத்து எனக்கு ஒண்ணு விட அதிக கோபம் வருது இவங்களை ரூம்ல போட்டு சாத்து சாத்தணும் பாருங்க அவங்க அவங்க ஆளுங்களை இழுத்துட்டு போங்க வெளியில சுத்தமா தனியா போய் தண்ணி அடிச்சிட்டு பாவி மனுஷா என்ன கண்டாவ இது கடைக்கு போயிட்டு வருவீங்க நினைச்சா இப்படி ஒரு கர்மத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எதை செஞ்ச பொண்ணை வாய் முடிட்டு சும்மா நிப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல வச்சுக்கிறேன் இத நான் சும்மா விட போறதில்ல என்ன என்ன மொழி இது என்னங்க மொழி வந்த இடத்துல எல்லார் முன்னாடியும் மானத்தை வாங்கணும்னு திட்டம் போட்டிருக்கீங்களா இத்தனை நாள் நான் பொறுத்து போனதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எல்லார் முன்னாடியும் உங்க மானத்தை வாங்கல நான் தனத்தோட தங்கச்சி சாரோ இல்ல ஆமாண்ணே அவங்க எப்பவுமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க பெரியவங்கள்ட்ட காட்டி கொடுக்க மாட்டாங்க யாருக்கும் தெரியாம சைலண்டா கமுக்கமா நம்மளை கொண்டு போய் படுக்க வச்சிருவாங்க இப்போ சொல்ற எழுதி வச்சுங்க ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க சிரிப்பு சிரிப்பு வருதா வெக்கம் இல்லாம எப்படிங்க இப்படி சிரிக்கிறீங்க கூட யாரெல்லாம் வந்திருக்கா உங்க அம்மா உங்க தங்கச்சி உங்க மாமனார் குழந்தையா அதுவும் இல்லாம சின்ன குழந்தைங்க இத்தனை பேரோட வந்திருக்கோமே நம்ம கௌரவமான குடும்பத்தோட ஆளுங்கிற நினைப்பு உங்க மனசுல கொஞ்சமாவது இருக்கா எதுக்கு எதுக்கு சிரிக்கிறீங்க யார் வந்தா எனக்கு என்ன அவமானப்படுறத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல
நான் எல்லா மான ரோஷத்தையும் உதிர்த்துட்டேன்னு சிரிக்கிறீங்கல்ல? ஐயோ ஐயோ, குழந்தை குழந்தை, இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? போச்சு, எல்லாமே போச்சு. இப்படி ஒரு கழுசடை ஆயிட்டீங்களே, ஒரே ராத்திரில இப்படி ஊர் பூரா போவீங்க நான் நினைக்கவே இல்ல. என் கூட பிறந்தவங்க மூஞ்சில எல்லாம் நான் எப்படி முழிப்பேன்? ஐயோ, லீலா விஜய் தானோ எல்லாம் என்ன கேலி பண்ணுவாங்களே. எங்க எங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, பாருங்க, எதுக்குங்க சிரிக்கிறீங்க? என்ன லூ நினைச்சு சிரிக்கிறீங்களா இல்ல அவங்கள உங்கள மாதிரி தான் நினைச்சு சிரிக்கிறீங்களா? ஏன் இப்படி பைத்திய மாதிரி சிரிச்சு என்னையும் பைத்தியமாக்குறீங்க? யாரு யாரு யாருங்க யாரு 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 இந்த குடிக்கிற யோசனை உங்களுக்கு கொடுத்தது சொல்லுங்க யாரு? அப்ப புழு ஐயா சாமி, நீங்க குடிச்சு வேணாலும் தொலைங்க, ஆனா நீங்க சிரிக்கிறதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்க. என்ன இப்படி வந்த இடத்துல அசிங்கப்படுத்தி சிரிச்சு சிரிச்சு என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்களே! அந்த பாவம் சும்மாவே விடாது. அது எவனா இருந்தாலும் சரி, உங்களை குடிக்க வச்சவ உருப்பிடவே மாட்டான். சிரிச்சுட்டே இருங்க. அப்பா எங்க தானா தமிழ் செல்வி? அவ பவானியோட பத்திரமா இருக்கா. இத கேக்க அறிவு இருக்குல்ல? போச்சு, எல்லாம் போச்சு. நான் எதெல்லாம் நடக்க கூடாது நினைச்சதோ அதெல்லாம் நடந்துருச்சு. அட பாவி மனுஷா, என்ன எகத்தாலும் உங்களுக்கு வந்த இடத்துல குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, மனசுல என்ன தைரியம் இருக்கணும்? சாரி தனம், ஐ அம் சோ சாரி. அடேங்க அப்பா, இங்கிலீஷ் வேற, பெரிய சீமை துறைவரே. அது சரி, கோட்டை சுட்டு போட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் வருதாக்கும். உங்க நோக்க இழுத்து வச்சு அறுக்கணும். ஏண்டி, ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினதுக்கா? இல்ல, சப்ப கட்டிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கலே அதுக்கு. ஏதோ இப்பதான் அறிவு வந்து கௌரவமா நாலு காசு சேர்க்கிறோமேன்னு நான் சந்தோஷமா இருந்தேன். ஏயா, பழைய புத்தி மறுபடியும் வந்துருச்சு. நாம திரும்பவும் அழகர் குளத்துக்கு போய் பஞ்ச பராரியா உட்கார வேண்டியதுதான். அதுதான் நடக்க போகுது. தேவைப்பட்டவரைக்கும் போய் பரிகாரம் பண்ணதுக்கு இதுதான் பலனா? பழைய படிக்கும் இப்படி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. நம்மளோட ஒரு வயசு பொண்ணு வேற இருக்கா? இப்படி குடிச்சிட்டு வந்தா உங்களை எப்படி மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்க்கிறது? ஓரவில்ல தனம், தனம், எனக்கு இந்த பேண்ட் எப்படி இருக்கு? இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே. நான் மெனக்கெட்டு பேசிட்டு இருக்கேன், பேண்ட் 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 எப்படி இருக்கா? ரொம்ப முக்கியம். என் மாமா சோடா கம்பெனி வச்சிருந்தப்போ வேஸ்ட் கட்டிட்டு தண்ணி அடிச்சது. இப்போ பெரிய கார்மெண்ட்ஸ் ஓனர்ல அத பேண்ட் தண்ணி அடிக்கிறாரு. திட்டணும்னு ஆரம்பிச்சிட்ட, இனி ஒண்ணு நிப்பாட முடியாது. அதுக்கு என்னதுக்கு லைட் ஆஃப் பண்ணிடுறேன், பெரிய பெரிய திட்டிக்கோ. அட பாவி, இது ஒண்ணுதான் இல்ல, இது ஒண்ணுலதான் நீங்க நல்ல மனுஷன் நினைச்சிட்டு இருந்தேன். இதுலயே மண்ணலி போட்டீங்களா? பேசாதீங்க, உங்க வாய கிழிச்சிருவேன். நீங்க கெட்டதோ இல்லாம மத்தவங்களை கெட்டு குடிச்சிடறீங்களா? எனக்கு தெரியும், நீங்க தான் அவங்க எல்லாரையும் கெடுத்துருக்கீங்க. அவங்க எல்லாரும் அப்பாவீங்க,
இந்த மாதிரி கீழ்த்தரமான புத்தி எல்லாம் உங்களுக்கு தான் வரும். ஆமாண்ணே, அவங்க எப்பவுமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, பெரியவங்கள்ட்ட காட்டி கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாம சைலண்டா கமுக்கமா நம்மளை கொண்டு போய் படுக்க வச்சிருவாங்க. அட பாவி, தப்பு கணக்கு போட்டியே. உங்களை குடி விஷயத்துல மட்டும் தான் நல்லவர் நினைச்சு நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். பச்சை புள்ளிங்களுக்கு பால் வாங்கணும்னா அதுல கணக்கு பார்த்துட்டு இப்படி சாராயத்துல காசு கொட்டி குடிச்சிட்டு வர்றீங்களே, அறிவு இருக்கா உங்களுக்கு? அது சாரா இல்ல ரம்ம, காசு இல்ல ஓசி, சும்மா திட்டாத. ஏங்க இந்த ஊர்ல ஓசில உங்களுக்கு ரம் வாங்கி குடுக்கறதுக்கு எவங்க இருக்கா? உங்க மச்சானா? இல்ல சாமி. என்னது சாமியா? சாமி தான் குடுத்தது. ஐயோ 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 ஐயோ, இப்படி ஓவரா தண்ணி அடிச்சிட்டு வந்து கிறுக்க மாதிரி ஒளறீங்களே, சாமியா வந்து உங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்துச்சு? பேச்ச பாரு பேச்ச, லூஸ் மாதிரி. சாமிதான் வாங்கி குடுத்துச்சு. இன்ன சொல்ல போனா இதுக்கு முன்னாடி சாமி நானும் ஒன்னா உட்கார்ந்து தண்ணி அடிச்சிருக்கோம். ஐயோ 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 ஐயோ, என்னது நீங்களும் சாமியும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து தண்ணி அடிச்சீங்களா? ஆமா. இன்னைக்கு சாமிதான் வந்து தண்ணி வாங்கி குடுத்துச்சா? ஆமா லீல. ஓஹோ, இதுக்கு மேல உங்களை பேச விட்டா அவ்வளவுதான். சாதாரணமா நீங்க பேசினாலே தாங்க முடியாது, இப்ப தலைக்கு மேல வேற ஏறிடுச்சு. என்ன தைரியம் உங்களுக்கு? எங்க இருந்து வந்துச்சு இந்த தைரியம்? குடுக்கற அளவுக்கு உங்க பத்தி எப்படிங்க போச்சு? சேர்க்க விஜய், தெரியும் சேர்க்க சரியில்லைன்னு தெரியும். இத்தனை நாள் இல்லாம திடீர்னு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சேர்க்க சரியில்லைன்னு அர்த்தம். சேர்க்க சரியில்லைனாலும் யார் என்ன சொன்னாலும் நீங்க எப்படிங்க குடிச்சீங்க? எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் தான் வச்சு குடிச்சேன். ஒத்துமையா இருக்கணும்னா தண்ணி எடுக்கணும்னு எவன் சொன்னா? எவனும் சொல்லல, நாங்க நாலு பேரும் சுயமா யோசிச்சது. ஓஹோ அப்படியா? நாங்க அக்கா தங்கச்சிங்க நாலு பேரும் ஒத்துமையா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், நாங்களும் தண்ணி எடுக்க போலமா? ஏ விஜி, இத முதவே சொல்லிருந்தா வந்து குடும்பத்தோட தண்ணி அடிச்சிருந்துக்காம்ல. குடிச்சிட்டு வந்து பேசுற பேச்ச பாரு, பேசுவீங்களா? அப்படி பேசுவீங்களா? பேசுவீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உன்னை விட்டுட்டு தண்ணி அடிச்சதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வரும்னு எனக்கு தெரியாம போச்சு விஜி. ஐ மிஸ் யூ வெரி மச். ஹியர் ஆஃப்டர் ஐ வோன்ட் மிஸ் யூ. சேர்ந்த குடிப்போம். பேசுவீங்களா? பேசுவீங்களா? எப்படி? ஐயோ அடி பாவி, பொண்டாட்டிய புருஷன் அடிக்கிறது தப்புன்னு நினைக்கிறவன் நானு. அதே மாதிரி பொண்டாட்டிய புருஷன் அடிச்சா தப்பு தானே? இப்படி இறக்கவே இல்லாம அடிக்கிறீ. நடிக்காதீங்க, நீங்க நடிக்கிறதெல்லாம் தெரிஞ்சு போச்சே. நாளை காலையில எங்க வீட்டுல உங்க வீட்டுல மாமா கிட்ட எல்லார்கிட்டயும் நீங்க குடிச்சத சொல்லி பஞ்சாயத்து வைக்கிற நாள் என்ன பாருங்க. வேஸ்ட் விஜய், நான் உன்னைய விடவா அவங்களுக்கு எல்லாம் பயப்பட போறேன். பேசாதீங்க. அதான் நடிக்காதீங்கன்னு சொல்றேன்ல, பெருசா பொண்டாட்டி இனிமே என் பக்கத்திலேயே வராதீங்க. உங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னு குடிச்சீங்க, இன்னும் சான்ஸ் கிடைச்சா என்னென்னலாம் தப்பு பண்ணுவீங்க? நல்ல குடும்பத்துல பிறந்து வர நீங்க. கரும கரும இந்த கருமத்தை பார்க்க என்ன கொடைக்கானல் கூட்டிட்டு வந்தது. விஜி, ஐ லவ் யூ. கன்றாவி, உங்களை அப்படியே கொக்கோ ஸ்கூல்லயும் அடைச்சு போட்டாதான் புத்தி வரும். நைட்டு போற எங்கேயே கடங்க. அருந்ததி, என்னமா யோசிக்கிற? அது வந்து உனக்குள்ள யோசிச்சிட்டு இருக்க.
என்னன்னு எனக்கு சொல்லக்கூடாதா? அம்மா, செல்வம் இல்ல, அவருக்கு உடம்பு சரியில்லைல்ல, அவரை பார்க்கணும் போல தோணுது. பாவம், என்ன பண்றாரோ. அப்படியா? என்னம்மா, ஏன் டல்ல சொல்ற? அது இல்லடி, அன்னைக்கு உங்க அப்பா சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? இந்த சமயத்துல நீ போய் அவரை பாக்குறது? அம்மா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னமோ அவரை பாக்கணும்னு தோணுது. அதாண்டி சொல்றேன். என்னம்மா நீ, எனக்கு மட்டும் அறிவு இல்லையா என்ன? இது வரைக்கும் அவர் என்னால பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமே அவருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். அவர் மேல உள்ள அக்கறைதா அவரை போய் பாக்கணும்னு தோணுது, அவ்வளவுதான். ஜஸ்ட் அவர் எப்படி இருக்காருன்னு பாத்துட்டு உடனே திரும்பி வந்துடுறேன். மத்தபடி என்னால அவருக்கு ஒரு துளி கூட எந்த கஷ்டமும் இருக்காதுமா. என்னம்மா யோசிக்கிற? என்ன மோடி, போய் இஷ்டப்படி செய். சரி, போயிட்டு வா. மருவ பிள்ளைல ராத்திரி சாப்பிடவே இல்லையா? ஆமாப்பா. சார், நீங்க எல்லாம் இன்னும் ரெடி ஆகலையா? அவங்க எல்லாம் காணுமா? நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டோம், ஆனா அவங்க தான் இன்னும் ரெடி ஆகல. எங்கம்மா போயிட்டாங்க? மாணிக்கம் எங்க? போய் மாணிக்கத்தை கூட்டிட்டு வா. இத புடி. ஏன் டில்லா, உன் வீட்டுக்கு அடுத்தவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? நேரம் ஆகுது இல்ல? தெரியலங்க, இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். தூக்கமே இல்ல, அதனால முகம் எப்படி இருக்கு? அப்படியா? எனக்கு கூட தூக்கமே வரல. கூப்பிட்டு நானும் வந்துருப்பேன்ல. என்ன பண்ணீங்களா? அவங்களோட போய் சேர்றீங்க? ஏன் அலறீங்க? மருமக பிள்ளையோட மாமனார் போப்படாதா? ஏன்பா, அவங்க ராத்திரி எல்லாம் சுத்திட்டு வருவாங்க. நீங்க இந்த வயசுல இந்த குளிர்ல உங்களால சுத்திட்டு வர முடியுமா? எல்லாம் முடியும். ஓஹோ, ராத்திரி நீங்க லேட்டா வந்து சாப்பிடாதனாலதான் சாப்பாடு எல்லாம் அப்படியே வீணா கிடக்கும். ஏன்பா கோபி, நீ தானே சொன்ன எல்லாரும் சமைங்கன்னு சொல்லிட்டு? பாவம், இந்த பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சா நீங்க பாட்டுக்கு ஊரை சுத்திட்டு ராத்திரி லேட்டா வந்து சாப்பிடாம படுத்து இப்ப அந்த சாப்பாடு போச்சுல. நீங்க எல்லாரும் இப்ப சேர்ந்து அந்த சாப்பாடு சாப்பிடுங்க. போங்க. அதான் கொடைக்கானல வந்து பழைய சாதம் சாப்பிடுற ஆளுங்க நீங்களா தான் இருப்பீங்க. வாங்க வாங்க, ஜில்லுன்னு இருக்கு, வந்து சாப்பிடுங்க. வாங்க, வேற வழி இல்ல. ஓகே, அதாவது புருஷங்க சாப்பிடறதானே பொண்டாட்டி சாப்பிடணும். வாங்க, சேர்ந்தே சாப்பிடலாம். ரொம்ப பேசாதீங்க கோபி. பேசாம சாப்பிடுறோம் இல்லன்னா அம்மா கிட்ட திட்டு வாங்க வேண்டியிருக்கும். என்ன தம்பி, இப்படி திடுதிப்புன்னு படுத்துட்டீங்க? என்ன பண்றது, கடை சாப்பாடு கவுத்துருச்சு, ஃபுட் பாய்சனிங். தம்பி, நல்ல சாப்பாடு அமிர்தம் மாதிரி, மோசமான சாப்பாடு விஷம் மாதிரி. சாப்பாடை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியலையே சார். அது சாப்பிட ஆரம்பிக்கும் போதே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருந்துச்சு, வேற வழி இல்லாம சாப்பிட்டேன். பாத்தீங்களா, வாசத்தை வச்சே அது நல்ல சாப்பாடா கெட்ட சாப்பாடான்னு கண்டுபிடிச்சிடலாம். கெட்ட சாப்பாடான்னு தெரிஞ்சும் அதை சாப்பிட்டது நம்ம தப்பு தானே தம்பி. அதுக்கு அது என்ன பண்ணும்? இந்தாங்க தம்பி. என்னது? டாக்டர் சொன்னாராமே, அது பிரகாரம் கஞ்சி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது தம்பி. எதுக்கு உங்களுக்கு வீணாசிரமம்? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? தேவிக்கு காய்ச்சின கஞ்சியை குடிச்சீங்கன்னா அதனுடைய மகிமையே வேற.
ஏ அனுபவத்தை சொல்றேன், இதுல ஒரு 4 கிளாஸ் குடிச்சிங்கனா ட்ரிப்ஸ் விட ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நான் சொல்றேன்ல, எந்திரிச்சு குடிங்க தம்பி. தேங்க்ஸ். அப்புறம் சார், திருப்பதி போயிட்டு வந்தது ஒன்றும் சிரமம் இல்லைல்ல? என்ன தம்பி சொல்றீங்க, எனக்கு ஹெவி லைசன்ஸ் இருக்கு, இந்த இருக்கிற திருப்பதிக்கு போயிட்டு நைட்டே திரும்பி, இதுல என்ன சிரமம் இருக்கு? எங்க உள்ள வராம போறீங்க? வாங்க. இல்ல பரவாயில்ல, சும்மா தான் வந்தேன். அவரு நல்லா இருக்காருல்ல? அது போதும், நான் கிளம்புறேன். அவரை நல்லபடியா பாத்துக்கோங்க, நான் வரேன். தம்பி எப்ப ரிசார்ஜ் பண்றாங்க? டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. சீஃப் டாக்டர் வந்து பார்க்கணுமா? அவர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. சரி தம்பி, நாங்க பறப்புறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். போயிட்டு வரேன் தம்பி. சரிப்பா, வரேம்மா. சரிம்மா. கோயில் நல்லா இருக்குல்ல? என்ன இல்ல, இங்க பக்கத்துல ஒரு நல்ல இடம் இருக்கு பாக்குறதுக்குன்னு சொல்றாரு, இப்ப பார்க்கலாமா? முருகனா பழனிமலையில் சொல்றாரு. கண்ணுல பஞ்ச வச்சுட்டு பாக்குற மாதிரி மச மசன்னு தெரியுது. எனக்கு என்னமா அது வெட்டி வேலையை தான் தோணுது. என்ன இப்படி சொல்றீங்க? மேகம் கொஞ்சம் நகந்தா பழனி மலையும் இருந்து பாக்குற சந்தோஷம் தானே? ஆமாமா, கொடைக்கானலுக்கு வந்தா பழனியை பாக்கணும், அதுக்கு கீழே இறங்கி போய் நேரா பழனி பாக்க வேண்டியதானே? நான் ஐடியா சொன்னீங்க சகல. சரி செய்திருவா புரிய. சகல சேர்ந்து நில்லுங்க. அப்படியே ரெடி, 1 2 3. நீங்க எல்லாருமே என் மருமக தான். வாத்த, முதல்ல உனக்கு வச்சு விடுற. புருஷனோட சந்தோஷமா சண்டை சச்சரவு இல்லாம இரு. ரெட்ட குழந்தைய பெத்திருக்க, நல்லபடியா வளர்க்கணும். என்ன? சரிங்க, நல்லபடியா குழந்தை பெத்து சந்தோஷமா இருமா. சரிங்க, நல்லா படிக்கணும், முன்னேறணும் சொல்லுவேங்க. என்னம்மா, நான் சொல்லணும்னு நினைச்சது நீயே சொல்லிட்ட. ஆமா தா, நீங்க படுக்க பழக்க தோஷத்துல புருஷன் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும் சொல்றீங்க. போறமா போறமா. அப்பா. என்னமா? நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆச்சரியப்படுவேனா? ஹாஸ்பிடலுக்கு செல்வம் சார் பார்க்க ஒரு பொண்ணு வந்துச்சு. யாரோ அவருக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது யார் தெரியுமா?
சொன்னா தானமா தெரியும். அவங்க தான் செல்வம் சாரோட வைஃப். என்னமா சொல்ற? செல்வம் வைஃபா? என்ன சக்தி சொல்ற? செல்வத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாமா. முதல்ல அவர் தன்னோட வைஃப்னு சொன்னப்போ என்னடா இவர் திடீர்னு இப்படி சொல்றாரேன்னு நினைச்சேன். ஆனா வெளியில வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசினதுக்கு அப்புறம்தான் என்னால முழுசாவே நம்ப முடிஞ்சது. நான் கூட அந்த பொண்ண பார்த்ததும் சட்டன ஏ மனசுல வேற மாதிரி தான் நினைச்சேன். என்ன நினைச்ச? திடீர்னு செல்வத்தை ஹாஸ்பிடல்ல கவனிச்சிட்டு ஒரு பொண்ணு சகஜமா இருந்தா என்ன தோணும்? அப்படி எல்லாம் செல்வம் தம்பியை பத்தி தப்பா நினைக்க கூடாதுமா. அவரை பத்தி நமக்கு தெரியாதா என்ன? அதுக்கு அப்புறம்தான் அவ யாரும் தெரிஞ்சதும் எனக்கே ஒரு நிமிஷம் அடடா அப்படி நினைச்சோமே தோணுச்சு. ஆனா என் மனசுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன தோணுச்சு? அவங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குன்னு என் மனசுக்கு தோணுச்சுப்பா. அவங்களுக்கும் செல்வம் சார் மேல பிரியம் இருக்கிற மாதிரி தான்ப்பா தெரியுது. என்னமா சொல்ற? அவங்க கண்ணிலேயே தெரிஞ்சதே. அவங்க செல்வம் சாரை பார்த்த விதம் பேசினது எல்லாமே அவங்களுக்கு இவர் மேல இருக்கிற பிரியத்தை வெளிப்படுத்துற மாதிரி தான் இருந்தது. அவங்க ஜோடி பொருத்தமும் ரொம்பவே நல்லா இருந்ததுப்பா. இப்படிப்பட்டவங்க ஏன் பெரியனோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல என்னமா இருக்குது? அவங்க உங்க வாழ்க்கையில விதவிதமான பிரச்சனை இருக்கத்தானே செய்யுது. இருந்தாலும் அவங்களும் நல்லவங்களா தான் இருக்காங்க. என்கிட்ட வந்து அவரை நல்லபடியா கவனிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. சொன்னப்போ அவங்க முகத்துல நிஜமான அக்கறையை நான் பார்த்தேன். அவங்க ஏன் இவரை பிரியணும்? எல்லாம் விதிப்படிதான். இப்ப நான் நம்புறேன்பா. என்ன விடுங்க, இனிமேலாவது அவர் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நான் ஆசைப்படுறேன்பா. அவருக்கு ரொம்ப நல்ல மனைவி அமையணும். அவர் மேல பிரியமா நடந்துக்கணும். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல டைப்பா. அமைதியா இருக்கிறா, அக்கறையா நடந்துக்கிறா, ரொம்ப பொறுப்பா பேசுறா. பாக்குறதுக்கு லட்சணமா. என் மனசு சொல்லுதுப்பா, அவ கூட அவர் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது எப்படிப்பா? இப்படிப்பட்ட ரெண்டு பேர் எப்படி பிரிய முடியும்? கோவப்பட்டு பிரியற அளவுக்கு அப்படி என்னப்பா நடந்திருக்கும்? எனக்கு விதி மேல நம்பிக்கை வருதுப்பா. இந்த பாருமா, நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் ஆன பிறகு அவங்களுக்குள்ள ஒரு புது உலகம் உண்டாகும். அதுல இன்ப துன்பம், கஷ்ட நஷ்டம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் உனக்கு கல்யாணம் ஆன பிறகு புரியும். செல்வம் சார பார்த்தா கல்யாணம் ஆனவர்னு துளி கூட தோணலப்பா. அவர் இத பத்தி என்கிட்ட இதுக்கு முன்னாடி சொன்னதே இல்ல. சக்தி, அந்த பையன் மனசு பூ மாதிரி. ஆனா அந்த மனசுக்குள்ளயும் ஏதோ ஒரு கசப்பான கதை இருக்குது. அதனாலதான் நமக்கிட்ட சொல்ல மறைக்கிறாப்ல. இந்த பாருமா, நீ இது சம்பந்தமா அவர்கிட்ட எதுவும் கேட்க கூடாது. ஏன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா நினைக்கிற நல்ல மனசுக்கார பையன். அது மனசு புண்படலாமா? அதனால தான் சொல்றேன். வேற ஒன்றும் இல்லம்மா. அந்த பொண்ணு அவருக்கு ஒரு நல்ல துணையா இருப்பாப்பா. இதான் என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இத பத்தி அவர்கிட்ட பேசினா, நீ நினைக்கிற மாதிரி செல்வத்துக்கு நல்லது நடந்தா சந்தோஷம்தான். இனிமே நீ அவரை பார்க்கவோ பேசவோ டிஸ்டர்ப் பண்ணவோ உனக்கு உரிமை கிடையாது. மறுபடியும் சொல்றேன், நீ எக்காரணத்தை கொண்டு அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. புரியுதா? எனக்கு நம்மோ மாணிக்கனை சொன்ன மாதிரி லாட்ஜுக்கு போய் விஜயை பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. அவளை பாம்பளை சிங்கம் பயப்படக்கூடாது.
போசகல இது இங்க சொல்றீங்கல நீங்க இத தனானி முன்னாடி போய் சொல்வீங்க சொல்லலாம் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு என்ன நான் ஆம்பள ஜிங்கம் நான் பொம்பள ஜிங்கம் யா ஏ கோபி இனிமே நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்டா ஏய் போஸ் அப்ப நான் யாரா எங்க கூட கூட்டு வச்சுக்கடா டேய் நான் உங்க கூட எல்லாம் கூட்டு சேர மாட்டேன்டா வேணும்னா நீங்க என் கடையில கூட்டு வைங்க பழுப்பு வைக்க சொல்றாயா பழுப்பு பழுப்பு வைக்க சொல்றாயா என்னடா பல்புனா அவ்வளவு சாதாரணமான விஷயமா பல்புனா என்ன ஒளி வெளிச்சம் லைட் இந்த ரவி மட்டும் இல்லனா மெட்ராஸ் இருட்டாயிடும் கரெக்ட்டா சொல்லுடா மாணிக்கம் நீதான் என்ன கரெக்ட்டா புரிஞ்சு வச்சிருக்க மாணிக்கம் மட்டும் இல்லனா மெட்ராஸ்ல யாரும் குழம்பு வைக்க முடியாது ஏண்டா சீ இல்லடா ஏய் என்னன்னு சொல்லுங்கடா இல்லல மெட்ராஸ் எங்க அம்மா உன்னை திட்டினது ரொம்ப பெரிய தப்பு என்ன வார்த்தை சகல சொல்லிடி உங்க அம்மா எனக்கு அம்மாயா எனக்கு அம்மா அவங்க தெய்வம்யா தெய்வம் அவங்க என்ன இப்படி அடிக்க இப்படி 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 கூட அடிக்கல அம்மா மட்டும் வேதமா அவங்க கால கால எங்க அம்மா இல்லாம இருக்கும்போது எதுக்கு இந்த பேச்செல்லாம் அம்மா இல்ல இல்லையா அம்மா பத்தி தக்க கட்டி இருக்கல ஓ கால என்னையா அடிச்சிருவா உனக்கு என்ன வேணும் சொல்லு உனக்கு என்ன வேணும் சொல்லு ஒரு கோடி ரூபா வேணுமா சொல்லு நான் தரேன் நான் தரேன் அதை வச்சு பிசினஸ் பண்ணிக்க ஏன் நான் தர மாட்டேனா டே போஸ் உனக்கு 1 லட்சம் ரூபாய் நான் தரேன் நீ பிசினஸ் பண்ணா என்னைய அது என்னைய மட்டும் தனியா ஒதுக்கிட்டீங்க உனக்கு 1 கோடி ரூபாய் வேணுமா அவங்க கிட்ட வாங்கிக்க ஏன் நான் கோபிக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டேனா என்ன தவணை முறையில கொடுப்பேன் மாசம் மாசம் ஒரு 200-300 யோ உனக்கு எது நியாயமா இருக்கா போஸ் பொறுத்த வரைக்கும் கோடிங்கிறீங்க லட்சங்கிறீங்க ஆனா எனக்கு மட்டும் 100-200 அவ்வளவு தூரம் ஒதுக்கப்பட்ட ஜென்மாவு நானு கோபி நீ தெய்வம்டா நீ மட்டும் இல்லடா பஞ்ச பண்ணாரே எல்லாரும் ஊர்ல சுத்திட்டு இருந்திருப்பல நீ குல தெய்வம்டா உனக்கு என்னடா கிடா வெட்டணுமா மொட்டை அடிக்கணுமா அடிக்கிறேன்டா தண்ணி அடிச்சு சும்மா வளராத இவன் நமக்கு பேண்ட் போட்ட தெய்வம் வீட்டு சும்மா வளர்கிட்ட போஸ் இங்க வா இங்க வாடா எங்க அம்மா அடிச்சவன நீ அடிச்ச இல்ல அன்னைக்கு உன மதிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா அன்னைக்கு கோபி வீட்டுல என்னது சடங்கு யாரும் காக்கா கண்ணன் ஒருத்தா இருக்கானா லட்சுமணே அந்த நாதாரி உன்னை கேவலமா பேசும்போது எனக்கு எப்படி கோபம் வந்துச்சு தெரியுமா இத பத்தி ஃபீல் பண்ணி நான் சரோ கிட்ட கூட பேசினேன் நீ வேணா அவங்க கிட்ட கேளு எனக்கு தெரியல நாதாரின்னு சொன்னீங்கல்ல அது எங்க மாமா சாரி மறந்துட்டேன் நான் உங்க சகல அது நேவா இருக்கு அது போதும் லூசா பண்ணி தனியா உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்க சந்தோஷத்துல சிரிக்கிறேன்டா நீங்க எதுக்குடா சிரிக்கிறீங்க நீங்க எதுக்குடா நாங்கள சந்தோஷத்துல சிரிக்கிறோம் நாங்க மட்டும் சந்தோஷம் ஆகக்கூடாது இங்க இருந்து நம்ம எல்லாரும் ரூம் போன பிறகு யாரும் எதுக்காவும் யார்கிட்டையும் நம்ம தண்ணி அடிச்ச விஷயத்த வளரக்கூடாது நான் பண்ணிடுவா பொண்டாடிய கூடாது
ஸ்வெட்டர் வாங்கிட்டு வர சொன்னா போன மனுஷன் ஆளை காணுமே, எங்க போய் தொலைஞ்சாங்களோ? அதானே போன மனுஷங்களை இன்னும் காணும், எவ்வளவு நேராச்சு? நொறட்டும் நொறுக்கணும், நாலு வார்த்தை கேட்டதான் புத்தி வரும். ஆமா, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? போன இடத்துல நேரா இருக்கும், வந்துருவாங்க. அங்க பாரு, நாலு பேரும் வர மாதிரி இல்ல. ஆமா, நாலு பேர் வர்றது தெரியுது, கோபியும் ரவியும் வர்றது தெரியுது, யாரோ ரெண்டு பேர் புதுசா வராங்க. ஆமா, ஏன் வீட்டுக்கார வீட்டுக்காரங்க? மாணிக்க அதெல்லாம் சரி, அவங்க நடந்து வர நடைய பாத்தீங்களா? எனக்கு ஒண்ணு விட அதிக கோபம் வருது, இவங்களை ரூம்ல போட்டு சாத்த சாத்தணும். பாருங்க, அவங்க அவங்க ஆளுங்களை இழுத்துட்டு போங்க. வெளியில சுத்தமா தனியா போய் தண்ணி அடிச்சு. பாவி மனுஷா, என்ன கண்டாவ இது? கடைக்கு போயிட்டு வருவீங்க நினைச்சா இப்படி ஒரு கர்மத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதை செஞ்ச பொண்ணை வாய் முடிட்டு சும்மா நிப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? வச்சுக்கிறேன், இத நான் சும்மா விட போறதில்ல. என்ன என்ன மொழி இது? என்னங்க மொழி? வந்த இடத்துல எல்லார் முன்னாடியும் மானத்தை வாங்கணும்னு திட்டம் போட்டிருக்கீங்களா? இத்தனை நாள் நான் பொறுத்து போனதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எல்லார் முன்னாடியும் உங்க மானத்தை வாங்கல. நான் தனத்தோட தங்கச்சி சாரோ இல்ல? ஆமாண்ணே, அவங்க எப்பவுமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, பெரியவங்கள்ட்ட காட்டி கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாம சைலண்டா கமுக்கமா நம்மளை கொண்டு படுக்க வச்சிருவாங்க. இப்போ சொல்றேன், எழுதி வச்சுங்க, ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. சிரிப்பு சிரிப்பு வருதா? வெக்கம் இல்லாம எப்படிங்க இப்படி சிரிக்கிறீங்க? கூட யாரெல்லாம் வந்திருக்கா? உங்க அம்மா, உங்க தங்கச்சி, உங்க மாமனார், குழந்தையா? அதுவும் இல்லாம சின்ன குழந்தைங்க. இத்தனை பேரோட வந்திருக்கோமே, நம்ம கௌரவமான குடும்பத்தோட ஆளுங்கிற நினைப்பு உங்க மனசுல கொஞ்சமாவது இருக்கா? எதுக்கு எதுக்கு சிரிக்கிறீங்க? யார் வந்தா எனக்கு என்ன? உதிர்த்துட்டேன்னு சிரிக்கிறீங்க?
இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? போச்சு, எல்லாமே போச்சு. இப்படி ஒரு கழுசடை ஆயிட்டீங்களே. ஒரே ராத்திரில இப்படி ஒரு புணவ போவீங்க நான் நினைக்கவே இல்ல. என் கூட பிறந்தவங்க மூஞ்சில எல்லாம் நான் எப்படி முழிப்பேன்? ஐயோ, லீலா விஜய் தானோ எல்லாம் என்ன கேலி பண்ணுவாங்களே. எங்க எங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, பாருங்க. எதுக்குங்க சிரிக்கிறீங்க? என்ன லூ நினைச்சு சிரிக்கிறீங்களா இல்ல அவங்கள உங்கள மாதிரி தான் நினைச்சு சிரிக்கிறீங்களா? ஏன் இப்படி பைத்திய மாதிரி சிரிச்சு என்னையும் பைத்தியமாக்குறீங்க? யாரு யாரு யாருங்க யாரு 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 இந்த குடிக்கிற யோசனை உங்களுக்கு கொடுத்தது சொல்லுங்க யாரு? அப்ப புழு ஐயா சாமி, நீங்க குடிச்சு வேணாலும் தொலைங்க, ஆனா நீங்க சிரிக்கிறதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்க. என்ன இப்படி வந்த இடத்துல அசிங்கப்படுத்தி சிரிச்சு சிரிச்சு என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்களே? அந்த பாவம் சும்மாவே விடாது. அது எவனா இருந்தாலும் சரி, உங்களை குடிக்க வச்சவ உருப்படவே மாட்டான். சிரிச்சுட்டே இருங்க. அப்பா கோபி மாதிரி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுன்னு காசோட அருமை உனக்கு தெரியும். இங்க பாருங்க, நீங்க சமைக்கிறது முடிவு பண்ணிட்டு சொல்லிடுங்க. இங்க ஹோட்டல்ல சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. என்ன சொல்லிட்டுமா? எங்க நாங்க இங்க வந்து வேலை பார்க்கணுமா? ஆமா, நாங்க இங்க சமைச்சிட்டு இருந்தனா அப்புறம் சுத்தி பார்க்கறதுக்கு நேரமே கிடைக்காது. நல்லா சொல்லுக்கா. இதுல என்ன தயக்கம்? நீங்க எல்லாம் தனித்தனியா சமைச்சுதானே நாங்க சாப்பிட்டுருக்கோம். நீங்க ஒன்னா சமைச்சு நாங்க சாப்பிட்டு பார்க்க வேண்டாமா? மாணிக்கண்ணே, இவங்க எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறத நம்ம சாப்பிடுறது ரிஸ்க். கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணிக்கங்க. என்ன ரிஸ்க்? இத்தனை நாள் ஏன் சமையல தானே சாப்பிட்டு இருந்தீங்க? இல்ல, உன் சமையல சாப்பிட்டதுனாலதான் ரிஸ்க்னு சொல்றாரு. உன் சமையல எப்படின்னா எல்லாருமா சேர்ந்து சமைச்சா எங்க போய் முடியுமோ? ரொம்ப ஜாஸ்தி பேச வேண்டாம். நாங்க என்ன இப்ப சமைக்கணும்னு சொன்னோமா? இது பாருங்க, வெளியூர் வந்திருக்கோம், நாலு இடம் சுத்தி பாக்கணும். எங்களால எல்லாம் சமையல் பண்ண முடியாது. ஆமா அக்கா, நீ இதை கரெக்டா பேசுற. என்ன கரெக்டா பேசினா அப்படி இப்படின்னு இவர்தனும். நீ என்ன சமைச்சாலும் அது தேவாமிரதம் மாதிரி இருக்கும். நீ பழைய சோறு கூட அதை நிறைய சிரிச்சு சாப்பிட மாட்டேனா? இந்த குல்லா போடுற வேலை எல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். அப்படியே உங்களுக்கு பசிச்சதுன்னா இந்த வெளியில கேரட் வேரிக்காய் விக்க, அதை வாங்கி சாப்பிடுங்க. இதுல இருந்து உனக்கு தெரியுது போஸ் என்ன, உங்க வீட்டு ஆளுங்க நீங்களும் சமைங்க, போட்டி வச்சுக்கலாமா? போட்டி எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்களே சமைங்க. நாங்க சாப்பிட்டுட்டு நீங்க ஜெயிச்சதா ஒத்துக்கறோம். ரொம்ப சரி, தமாஷா இருக்கட்டும். சம்பந்தி அம்மா ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க, அதை கவனிங்க. கணக்கு வழக்கு இல்லாம காசு அனாவசியமா செலவு பண்ண கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதனால நீங்க எல்லாம் அம்சமா சமைங்க, அதை நாம சாப்பிடுவோம். பாருங்க, நல்லா தூங்கிவிட்டு காலையில இருந்து ஊரை சுத்தி பாப்பேன். சரிப்பா சரிப்பா, அதெல்லாம் விடுங்க. நாங்களே இங்க குளிர்ல நடங்கிட்டு இருக்கோமே, கொஞ்சமாச்சும் ஸ்வெட்டர் வாங்கிட்டு வரணும்னு உங்களை யாருக்காவது தோணுச்சா? அட ஆமா, அதை மறந்து விட்டுமா? அடி, நீங்க யோசிச்சத நாங்க யோசிக்காம விட்டுடோம் பாருங்க. சரி, நீங்க சமையல் ரெடி பண்ணி வைங்க, நாங்க நாலு பேரும் போய் ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்துடுறோம். இன்னும் பத்து நிமிஷத்துல கண்டிப்பா நாங்களும் இதை யோசிச்சிருப்போம். சொட்டோட வரோம். குழம்பிக்கிட்டே இருந்தா எப்படி? டக்குன்னு ஒரு முடிவுக்கு வாங்க. ஏசகல என்ன இதை தூக்கி போட்டுருமா? என்ன நீங்க ரெண்டு கொடுத்தது, ரெண்டு இவ்வளவு நேரம் உயிரியே விட்டீங்க.
பாதல கொடுத்தாலும் பிரியதல தானே கொடுத்தாரு. நீங்க குடிப்பீங்கன்னு தானே கொடுத்தாரு. தானா என்ன அவரோட சேர்ந்து ஒரு தடவை குடிச்சீங்கன்னு சொன்னார்ல, அப்ப பழக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி குடிச்சிருக்கேன். ஏன் மணிக்கிறேன், நீங்க குடிப்பீங்களா? நான் ஒரே ஒரு தடவை அடிச்சிருக்கேன், அதுவும் பிசினஸ்க்காக. நீங்க? நான் சோடா கடை வச்சிருந்தப்போ ஒரு 10 சோடா பாட்டில காலி பண்ணுவேன். நான் கேட்டது சோடா இல்லப்பா, தண்ணி அடிக்கிறத பத்தி. நான் சொல்றது தண்ணி அடிக்கிறதுக்கு மிக்சிங்க்கு 10 சோடா பாட்டில காலி பண்ணுவேன்னு. ஆனா இப்போ தான் விட்டுட்டேன். ஏ கோபி, நீங்க? இல்ல எனக்கு அந்த பழக்கம் இல்லை. இல்ல மணிக்கண்ணன் சொன்ன மாதிரி இதை வேஸ்ட் பண்ண வேணான்னு பாக்குறேன். என்ன நாம ரெண்டு பேரும் அடிப்போமா? இல்ல நீங்க ரெண்டு பேரும் அடிங்க. இல்ல நீங்களும் கொஞ்சமா தான் அடிக்கிறீங்க. என்ன கோபி? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் அடிங்களே, எங்களே டிஸ்டர்ப் பண்றீங்க. என்னன்னா இல்ல இந்த கிளைமேட் கிடைச்சா கொஞ்சம் நல்லதா இருக்கும். என்ன நம்ம வீட்டு பொம்பளைங்களை பத்தி நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதை பத்திலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே, அவங்க எப்பவுமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, பெரியவங்கள்ட்ட காட்டி கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாம சைலண்டா கமுக்கமா நம்மளை கொண்டு போய் படுக்க வச்சிருவாங்க. திட்ட மாட்டாங்க. அண்ணே இப்ப அவங்க ரொம்ப சந்தோஷமான மனநிலைமையில இருக்கிறாங்க, அவங்க எப்படி நம்மளை திட்டுவாங்க? இப்பவும் சொல்றேன், எழுதி வச்சுங்க, ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. அப்போ அடிக்கலாம் அடிக்கலாம் அப்படி. நீங்க மூணு பேர் மட்டும் அடிங்க. அது எப்படி எல்லா விஷயத்திலும் ஒற்றுமையா இருக்கும், ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லிட்டு இதுல மட்டும் ஒதுங்க இருந்தா எப்படி? கோபி தண்ணி அடிக்கலன்னா நான் அடிக்கலாம். அப்படிதான் அப்ப விட்டுருவோம். என்ன என்ன கோபி, என்ன வார்த்தை பேசுங்க நீங்க. இத போய் சரிண்ண, எல்லாரும் ஒற்றுமையா இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு நான் தண்ணி அடிக்கிறேன். அடிக்கிறோம். என்ன மட்டுமே சொல்லு, அவ்வளவு ஒண்ணு சொல்லாத. அப்போ நீ மட்டும் என் வீட்டுக்காரரை பத்தி அப்படி பேசலாமா? நான் மட்டும் எப்படி மாமாவை விட்டு கொடுக்க முடியும்? விஜி, ரெண்டு பேருமே அவங்க உங்க புருஷனை விட்டு கொடுக்க முடியாமதான் சண்டை போட்டீங்க. தனியா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு எந்த கோபமும் இல்ல, போதுமா? இப்ப புரிஞ்சுதா விஜி? நான் என்ன பண்றது? நீ என்னைக்காவது என்கிட்ட பெரியம்மா பேசிருக்கியா? எப்ப பார்த்தாலும் திட்டுகிட்டேதான் இருப்ப. ஏண்டே உன்ன திட்டாம நானே ரோட்ல போறவங்க திட்டுவேன். நான் மட்டும் என்ன, உன்கிட்ட கோச்சுக்காம வேற யார்கிட்ட கோச்சுக்கிறது? பெரியவடினா நான் திட்டுறதுல நீ பெருசா எடுத்துக்கணுமா? நான் சின்னவதானே, நான் பேசுறதுல நீயே சட்டை பண்ற. ஐயோ, முதல்ல பாச மழை, இப்ப போர் மழக்குமா? போதும், ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருங்க, மறுபடியும் சண்டை ஏதாவது வந்துரு போது. சேச்சே, இனிமே எங்களுக்குள்ள சண்டை எல்லாம் வராது, நீ சும்மா இரு. ஆமா, இது பாருங்க, இனிமே நீங்க ரெண்டு பேரும் இப்படியேதான் இருக்கணும். இனிமே தனாக்கான்னு இல்ல, யார் என்ன பேசினாலும் என் காதலே விழாது. தனாக்கா பேசலையேன்னு என் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு தெரியுமா? உனக்கு எவ்வளவோ கஷ்டம் வருத்தம் இருந்தாலும் நான் ரொம்ப வேதனைப்பட்டது எப்ப தெரியுமா? தலை தீபாவளிக்கு ஊருக்கு வந்தல, அப்ப நான் தனத்துக்கிட்ட பேச முடியாத சூழ்நிலை. அப்பதான் எத்த சொன்னதுக்காக நான் அவகிட்ட இருந்து விலகி விலகி போனேன். ஆனா அவ வலிய வலிய வந்து என்கிட்ட பேசினா. அப்படிப்பட்டதானோ உன்கிட்ட பேசாம இருக்கான்னு தெரிஞ்சதும் நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? ஏன் சாரோ, பழசைய திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு. இங்க பாருங்க, இனிமே நம்ம யாருக்குள்ளயும் சண்டை வேண்டாம். என்ன சரி, நம்ம எல்லாரும் இப்படி ஒண்ணா இருக்கிறத பார்க்கும் போது இது கொடைக்கானல் மாதிரி தெரியல, அழகர் குல மாதிரி தெரியல. நம்ம எல்லாரும் பழையபடி ஒத்துமையா இருக்கிறத பார்த்தா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமாக்கா? எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். அப்பா, 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 பைத்தியக்கார புள்ளி, பைத்தியக்கார புள்ளி. இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணா சிரிச்சு சந்தோஷமா பேச பாக்கிறதுக்கு மனசு எவ்வளவு நேரமா இருக்குது? இப்படி தானடா இருந்தீங்க, இப்படி தானடா வளர்ந்தீங்க? அப்புறம் யார் கண்டுபிடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டு மோகம் கொடுத்து கூட பேசாம எப்படியோ ஒண்ணு செஞ்சுட்டீங்கல்ல? இப்ப நீங்க போட்ட சண்டையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வெக்கமா இருக்குதுல்ல? மறுபடியும் அழகர் குளம் பிள்ளைங்க மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சம்பந்தியம்மா, உண்மையாவே மனசு ரொம்ப நம்ப மாட்டேங்க. அழகர் குளத்துல ஒத்துமைக்கு உதாரணம் சொல்லணும்னா இந்த பிள்ளைகளை தான் சொல்லுவாங்க. யாரு கண்டுபிடிச்சோ
இதுங்கள்லயே சிலது எலியும் பூனையுமா மாறிடுச்சு. ரொம்ப நொந்து போயிட்ட சம்பந்தமா, வேண்டாத தெய்வம் இல்ல, இதுங்கெல்லாம் பழபடியா ஒத்துமையா இருக்கணும். ஆண்டவன் கண்ணு திறந்துட்டான். சம்பந்தி, நீங்க சொன்ன வாய் முகூர்த்தம், நாம எல்லாரும் ஒன்னா வந்து ஒத்துமையா சாமி கும்பிட்டு வந்தோம், எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு வருது. இத பாருங்க, இனிமே நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாரும் இனிமே சந்தோஷமா இருக்கணும். சம்பந்தி, என் மனசுல சில மாற்றங்கள்லாம் வந்திருக்குன்னா பாத்துக்கங்களேன். நீங்க சொன்ன வார்த்தையே போதும்மா, இனிமே எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. எத்தனை நாள் வேணா இப்படியே இருந்துட்டு போயிடலாம். பேசுறீங்களா? டீ சாப்பிட போனப்ப இல்லாத வயித்து வலி இப்ப எங்க இருந்து வந்துச்சு? இந்த பாருமா, அதான் சொல்றேன்ல, முடியாது, என்னால முடியாது, நான் கிளம்புறேன், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம், நீங்க ஆபீஸ் பாத்துக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்கம்மா. திருப்பதிக்கு போனும், பாட்டி வந்து கத்திட்டு போயிட்டாரு, இந்த நேரம் பார்த்து லாரி டிரைவர் கழுத்து அறுத்துட்டான்ப்பா. வயிற்று வலி அது இதுன்னு போய் சாக்கு சொல்லி வீட்டுக்கு போயிட்டான். மாணிக்கம் சார் வேற ஊர்ல இல்ல, அந்த லாரி உடனே அனுப்பலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. அப்பா, இந்த ஒரு தடவை நீங்க லாரி எடுத்துட்டு போயிட்டு வந்துறீங்களா? என்னமா என்ன சொல்ற, இந்த உதவி கூட பண்ணாம நம்ம எதுக்கு இருக்கோம், போறமா. என்னங்க நீங்க பாட்டி கிளம்பிட்டீங்க, என்ன சக்தி, ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லை, அதோட அவரை போய். அம்மா, எனக்கு தெரியுமா, ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல, அவங்க ரெண்டு பேரும் இல்லாதப்ப நான் தானே ஆபீஸ பொறுப்பா பாத்துக்கணும். சக்தி, நீ ஒன்றும் கவலைப்படாதமா, தேவகி தேவையில்லாமல் கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கிறேன். இந்த அருகு திருப்பதி போயிட்டு நைட்டே திரும்ப போவேன். ஓ, இந்த சட்டை எடு போய். அப்பா சொல்லுமா, நீங்கள் என் கூட ஆஃபீஸ்க்கு வாங்க, அங்கேருந்து லாரி எடுத்துகிட்டு கிளம்புங்க. சரி. இந்தாங்கப்பா, இதில் வந்து கொஞ்சம் பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய் சும்மா இரு, இதில் என்ன அப்பா. ஆ சொல்லுமா, நீ வரேம்மா. அப்பா ஆ, இந்தாங்கப்பா இதான் இன்வாய்ஸ். சரி. இது அட்ரஸ். ஆ கொஞ்சம் கொஞ்சம் சரி, வரேன் வரேம்மா. சார், ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சு சக்தி? காலையில நீங்க எங்க இருந்தீங்கன்னே தெரியலையா, கடை திறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. திருப்பதியோட அனுப்புற பார்ட்டி வந்து சத்தம் போட்டாரு, சமாதானப்படுத்தி அனுப்புனேன். வார்ட்பாய் கிட்ட நீங்க சாவி கொடுத்து அனுப்புறதுக்குள்ள டிரைவரும் பையனும் டீ குடிக்க போயிட்டாங்க. நான் உங்களை தேடிட்டு வரேன், வார்ட்பாய் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல வேளை, நான் சாவியை வாங்கி ஆபீஸ் திறந்ததுக்கு அப்புறம் டிரைவர் வந்தாரு. ஆபீஸ் முன்னாடி இருக்காம எங்க போனீங்கன்னு கேட்டதுக்கு அவருக்கு கோபம் வந்துருச்சு. அத மனசுல வச்சுக்கிட்டு திருப்பதிக்கு வண்டி எடுத்துட்டு போக மாட்டேன், வயித்து வலி அது இதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிட்டாரு. அடப்பாவி, எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், திருப்பதிக்கு அப்ப லோடு போலயே சக்தி. இல்ல சார், அதை எப்படி விட முடியும், அதனால அப்பாவை போய் பார்த்து அவரையே லாரி எடுத்துட்டு போக சொல்லிட்டேன். உங்க அப்பாவியா? ஆமா சார், அவர் இல்ல ஓட்டுவாரு. சரி, பட் உடம்பு முடியாதவர் அவரை போய் ஏன் சிரமப்படுத்திக்கிட்டு? ஒரு அவசரத்துக்கு தானே சார். பரவாயில்ல சக்தி, ரொம்ப நல்லா சமாளிச்சிருக்கீங்க, ரொம்ப திறமையா சமாளிச்சிருக்கீங்க. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். என்ன சார்,
ஏன் வேலைய நான் செஞ்சதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? அப்படி இல்ல சக்தி, பொறுப்புன்றது கத்து குடுக்கிறதுல தானா வரணும். உங்களுக்கு முன்னாடி எல்லாம் டிரைவர் பாய் இந்த கம்பெனில வேலை பார்க்கறான். அவனுக்கு இருக்குற திமிரை பாத்தீங்களா? உங்களுக்கு இருக்குற பொறுப்புல பாதி இருக்கு அவனுக்கு. சரி, விடுங்க சார். அம்மா, ஏதாவது சாப்பிட்டீங்களா? இத ட்ரிப்ஸ் இத சாப்பாடு. ஐயோ, இருங்க நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். எதுக்கு வேணா? இருங்க இருங்க, சொன்னா கேளுங்க. இல்ல சார், பரவால்ல. ஐயோ சக்தி, ப்ளீஸ். டாக்டர் கூப்பிடுறாங்க. அருந்ததி, நீ இங்கே இருமா, நான் என்ன கேட்டு பாய்சனிங் அதா. என்னங்க, உடம்பு பத்திரமா கவனிச்சுக்கலாம்ல? அப்படி என்ன சாப்பிட்டீங்க? வீட்ல யாரும் ஊர்ல இல்ல, கடை சாப்பாடு ஒத்துக்கல. நீ எங்க? இல்ல, அம்மாக்கு லேசா உடம்பு சரியில்லை, அதா ஹாஸ்பிடலுக்கு செக்அப்காக வந்திருக்காங்க. அவங்க கூட நான் வந்தேன், அப்பதான் உங்களை பார்த்தேன். ஓ, அருந்ததி, இவங்க சக்தி. சாரோட லாரி ஆபீஸ்ல வேலை செய்யற. ஓஹோ, அம்மா கொண்டும் ப்ராப்ளம் இல்லல? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அம்மா என்ன தேடுவாங்க, நான் வரேன். வரேன். யார் சார் அவங்க? என்ன யோசிக்கிறீங்க? என் வைஃப். வைஃபா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு. அதா சொல்லல, சொல்ல விரும்பல. எதுக்கு பழச கலரிக்கிட்டு? என்ன குழப்பமா இருக்கா? இல்ல, சட்டுன்னு உங்க வைஃப்னு சொன்னதும் ஆச்சரியமாயிட்டேன் சார். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நைட் வேணா அண்ணன் துணைக்கு வர சொல்றேன். ஐயோ ப்ளீஸ், எதுக்குங்க? அவரே ஏன் சிரமப்படுத்தணும், வேண்டாம். இல்ல சார், பரவாயில்ல, இதுல என்ன சிரமம் இருக்கு? சரி சார், அப்ப நான் வரேன். அம்மா, ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க? அவருக்கு ரொம்ப முடியாம இருந்துச்சா? ஃபுட் பாய்சன் தான், பயப்படுற அளவுக்கு வேற எதுவும் இல்ல. இல்ல, அவரு அவரோட சிரமத்தை வெளியில காமிச்சுக்கவே மாட்டாரு. அது சரி, அவரை யார் பாத்துக்கிறது? நான் இப்ப வெளியே கிளம்புறேன், நைட் எங்க அண்ணன் வந்து தங்குவான். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். அவரை நல்ல விதமா கவனிச்சுக்கோங்க ப்ளீஸ். சரிங்க, நான் வரேன்.
கீரை கறறேன். சூடா ஒரு பன்னெட் டீ போடுறேன். இதா போடுறேன். வாங்க வாங்க. கொட்டிலா மாப்பிள குடிங்க. கோவம்ருது இவன் எப்பவுமே அப்படிதான் முன் கோபக்கார. இத விடு நிர்மலா, அன்னைக்கு அந்த ரமேஷ் இருக்கானே அவன் அடிச்சப்போ இந்த போஸும் கோபியும் சேர்ந்து அவன் அடிச்சாங்க பாரு. அடேங்க அப்பா. அம்மா எப்பவுமே கோபப்படுறது கிடையாது. நம்ம வீட்டாளுங்க ஏதோ பிரச்சனைனா சும்மா இருக்க முடியல, கை நின்ற அளவுக்கு போயிரு. இருந்தாலும் போஸ், உனக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. மனுஷனா பிறந்தா பொறுமை வேணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு கேள்விப்பட்டது இல்ல நீ? என்னம்மா வாழ்க்கையில முதல் முறைய இந்த மாதிரி எல்லாம் பழமொழி சொல்ற? அட இவ ஒருத்தி மனசுல பட்டத சொல்றேன்டி. இப்படி கண்ணா பின்னாடி சண்டை போட்டு ஒண்ணு கிடக்க ஒன்னாயிட்டா வம்புதானே? ஒண்ணு மட்டும் சொல்றேன் போசு, இப்படி எதுக்கு எடுத்தாலும் வம்பு இழுக்கிறது சண்டை போடுறது ரொம்ப தப்பான குணம். என்ன? சரிம்மா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் மாத்திக்கிறேன். ஏமா தானோ, நீ எப்படி இந்த பையலோட குடும்பம் நடத்துற? அதை ஏன் கேக்குறீங்க? என்னை விட்டா இவர் வேற யார் கட்டிட்டு வாழறது? ஏன் இப்படி மாத்தி பேசுற? என்ன விட்டா அவளுக்கு வேற என்ன கிடைப்பான்? ஏ ரவி, ஓ வீட்ல எப்படி? ஏதாவது சொன்னா தப்பா சொல்லிடுவேன். என்ன லீலா, எவ்வளவு பயந்து போச்சு. ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, எங்க வீட்டுக்கு இவர்தான் ராஜா. அப்ப நீ என்ன மந்திரியா? ஆமா அத்தை, ரொம்ப கஷ்டமான பதவிதான். ஆனா இவர் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது. இவருக்கு பதில் சொல்லி சொல்லியே நான் இப்படி எழுச்சி போயிட்டேன். உங்க வீட்டுல எப்படி கோபி? எங்க வீட்டுல எல்லாமே தலைகீழதான். விஜய் ரொம்ப கேள்வி எல்லாம் கேப்பாளோ? கேள்வி கேட்டதான் பரவாயில்லையே, என்ன பிரச்சனாலும் சொல்றது இல்ல, ஒரே அழுகதான். நானும் என்ன விஜி ஏன் விஜி சொல்லு விஜி கேட்டு கேட்டு நான் இழைச்சு போயிட்டேன். எல்லாரும் டீ சாப்பிட்டீங்களா? வடகானல் இப்ப எங்க போய் தங்க போறோம்? எனக்கு ஒத்தரையும் தெரியாத. இல்ல மாமா, அதெல்லாம் நான் பாத்துக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்ப சரி. கோபி வந்து அனிமுனியே கொடைக்கானல தான் கொண்டாடினாரு. ஆமா நான் மறந்துட்டேன். ஆமா ஆமா, நல்லா இல்ல கொண்டாடணும். நல்லா இருக்குல இப்பா, இவ்ளோ பெரிய ஹோட்டலுக்கு வந்திருக்கோ, நிறைய செலவாகும் இல்ல? அதான் நான் யோசிக்கிறேன் பா, உள்ள புடிச்சு குடிச்சு வச்சுக்க மாட்டாங்களே. நீ வேற ஏமா பயமுறுத்திட்டு இருக்கற, என்ன பேசிட்டு வரங்க பாப்போம். அப்பா ஏன் பா கவலைப்படுறீங்க? இடத்த பார்த்தா பயமா இருக்குது இல்ல? அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க பா. தம்பி இத இந்த ரூம் கிட்ட போறீங்க பாக்கறேன். நீங்க மாப்பிள்ள மாப்பிள்ள, இடம் பெரிய இடமா இருக்கும்போது சார்ஜ் தீட்டிட போறான். அம்மா சார்ஜ் வச்சு நீங்க ஏமாமா கவலைப்படுறீங்க? நாங்க நாலு சகலங்க இருக்கல, நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். அது எப்படிங்க? நான் தானே கூட்டியாந்தேன். மாமா நீங்க கூட்டிட்டு வந்து தேவிப்பட்டினம் வரைக்கும் தான், அதுதான் உங்க ஐடியா. அதுக்கப்புறம் நடக்கலாம் எங்களோட ஐடியா கண்டுக்காதீங்க, நாங்க நாலு பேரும் பாத்துக்கிறோம். இது என்னங்க பேச்சு? மாப்பிள்ள நீங்க சொல்லுங்க. இல்ல மாமா, உங்க மாப்பிள்ளைங்க நாலு பேரும் நல்ல பொசிஷன்ல இருக்கும், அப்புறம் நீங்க ஏன் கவலைப்படணும்? அதுக்கு இல்லைங்க. ஆமா இதுல மூணு கட்டேஜ் இருக்கு, மேல ரூம் இல்ல, கீழே தான் ரூம் இருக்கு. ஒவ்வொரு கட்டேஜ்ல ரெண்டு பெட்ரூம் இருக்கு, நாலு நாலு பேர் தங்கிக்கலாம். நீங்க போஸ் அகல தனி பவானி எல்லாம் இதுல தங்கிக்கங்க. என்ன ரவி, எல்லாரும் சேர்ந்து இருக்க முடியாதா? இல்லங்க, இருக்கிற ரூம் எல்லாம் ஃபுல் ஆயிருச்சு, இப்ப இருக்கிற இது மட்டும் தான். அதுவும் நம்ம எல்லாரும் ஒன்னா தங்கினா ஒரு பெரிய கல்யாண மண்டபம் தான் பிடிக்கணும். இது இல்லையா சமந்திமா, நீங்க வேணா இங்க இருந்துங்க. பரவாயில்ல சமந்தி, நீங்க இங்க இருங்க, நாங்க அங்க போறோம். நீங்க எல்லாம் எங்க இருப்பீங்க? இங்கதான் மாமா, வரிசையா பக்கத்துல தானே? பக்கத்துல தான். சாக்கிரதையா இருங்க. சரி 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 பாப்போம். சரோ பெட்டி சாமான்லாம் வச்சுட்டு என் ரூம்க்கு வந்துறேனே. வாங்க கோபி. பாரா பாப்பா உன்னை பாக்குது. நம்ம எல்லாம் இங்க தங்குறோம் கோபி. நம்ம ரெண்டு பேரும் இதுல தேங்க்யூமா. சரி விஜி லீலா ரெண்டு பேரும் பத்திரமா இருங்க. சரி நீயும் பாரு பத்திரமா இரு. என்னங்க அடுத்தாப்புல இருக்க ரூம் என்ன ஊரு விட்டு ஊர் போற மாதிரி பிரியா விட குடுத்துட்டு இருக்கீங்க? லக்கேஜ் வச்சிட்டு வரான். கொஞ்சம் தூக்கிக்கிங்க.
ஒரே ரூம்ல இருந்துடலாமே. வேணாம் மாணிக்கம், நானும் நிர்மலாவும் இந்த ரூம்ல தங்கிக்கிறோம், நீயும் சரவும் இங்க தங்கிக்கங்க. வா நிர்மலா. நீங்க வைங்க சார், நான் எடுத்துக்கேன்.